கொட்டின் கொடுங்க, கொட்டிட் கொடுங்க, கொட்டிட் கொடுங்க எல்லாரும். ஓகே, சோ இந்த பாடத்துல, இந்த சொல்முறை வெளிப்படுத்தல் இந்த பாடத்துல வந்து படிச்சதன் மூலம் உங்களுக்கு அழைப்பிதழ் உண்டு, பெற்றோர் அறிவுறுத்தலுக்கான கடிதம் உண்டு தயாரிக்கிறது, அல்லது வேண்டிய ஒரு கடிதம், ஒரு கவர் லெட்டர், அது போல வேண்டியது வந்து இதுல தயாரிக்கலாம். ஒரு சிவி உண்டு, சோ ஒரு சர்டிபிகேட் உண்டு, எந்த விஷயமும் இதுல தயாரிக்கலாம். இந்த சாஃப்ட்வேரை நீங்க தெரிஞ்சிருக்க மூலம், சரி, இந்த சாஃப்ட்வேர் நீங்க படிச்சிருக்க மூலம். ஓகே, சோ இந்த சாஃப்ட்வேர்ல வந்து எங்களுக்கு ஆவணங்களை வந்து கிரியேட் பண்ணலும், டாக்குமெண்ட்களை வந்து கிரியேட் பண்ணலும், அடுத்து வந்து டிசைன் பண்ணலும், ஃபார்மேட்டிங் செய்யலாம், சரியா, கிளிப் ஆர்ட், இன்சர்ட் ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் எங்களுக்கு போடலாம், போட்டோஸ் எட் பண்ணலாம், சர்வ் பண்ணி வைக்கலாம், மறுவா எங்களுக்கு மீண்டும் அதை ரிட்ரீவ் பண்ணி எங்களுக்கு எடிட் பண்ண இயலும், மறுவா சர்வ் பண்ணி வச்சது மறுவா எங்களுக்கு எடிட் பண்ண இயலும். ஸ்பெல்லிங் செக்கர்ஸ், கிராமர் செக்கர்ஸ் இப்படி இருக்குது இது. ஸோ எழுத்து பிழைகளை, இலக்கண பிழைகளை வந்து நிவர்த்தி செய்யலாம், சரி, பொதுவாக இங்கிலீஷ்ல. ஓகே, ஃபைண்ட் அண்ட் ரிப்ளேஸ் பண்ணலாம், ஒரு சொல்ல வந்து ஃபைண்ட் பண்ணி அதுக்கு பதிலாக மாற்றீடாக இன்னொரு சொல்ல வந்து இடலாம். இதுல மெயில் மர்ஜ் பண்ண இயலும், அதே போல பிரிண்ட் ப்ரீவியூ, பிரிண்டிங் அச்சிடலும், சரி, இது போல நிறைய வேலைகள் வந்து இந்த சாஃப்ட்வேர் வச்சு செய்யலாம். ஓகே, சொல் முறை வழிபடுத்த சாஃப்ட்வேர் மூலம் நிறைய சாஃப்ட்வேர் இருக்கு, ஒரு சாஃப்ட்வேர் அல்ல. ஆனா நாங்க பொதுவா யூஸ் பண்ற, நிறைய பேர் யூஸ் பண்ற, ஸ்ரீலங்கால யூஸ் பண்ற நிறைய பேர் யூஸ் பண்ற சாஃப்ட்வேர்னு பார்த்தேன்டா, அவங்களுக்கு சொல்லலும் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ சொல்லலும், சரி, மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் வேர்டை சொல்லலாம். சரி, இந்த மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ்ன்றது வந்து ஒரு சாஃப்ட்வேர் பேக்கேஜ், ஆஃபீஸ் பேக்கேஜ்னு நாங்கள் சொல்லுவோம். சார், ஏன் அப்படி சொல்றேன்டா, அந்த மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ்ன்ற அந்த சாஃப்ட்வேர் பேக்கேஜ் உள்ளுக்கும் நிறைய சாஃப்ட்வேர்ஸ் வந்து இருக்குது, நிறைய சாஃப்ட்வேர்ஸ் வந்து இருக்கு, சரி, மைக்ரோசாஃப்ட் வேர்ட் இருக்கு, மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் இருக்குது, அக்சஸ் இருக்குது, பவர் பாயிண்ட் இருக்குது, இது போல பப்ளிஷர்ன்ட்டு நிறைய சாஃப்ட்வேர்களை உள்ளடக்கியது தான் இந்த மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ்ன்றது. அதே உள்ளுக்கு இருக்கிற ஒரு சாஃப்ட்வேர் தான் மைக்ரோசாஃப்ட் வேர்டுன்றது, அதுதான் சொல் முறை வெளிப்படுத்த மென்பொருள். இது அல்லாமல் வேற கம்பெனிஸ், அவங்களுக்கு மைக்ரோசாஃப்ட் கம்பெனியை பற்றி தெரியும், பில்கெட்ஸ் கம்பெனி ஆரம்பத்தில் லீடிங்காக இருந்த கம்ப்யூட்டர் எல்லாம் வாரத்துக்கு அதுக்கெல்லாம் நிறைய பங்களிப்பு செஞ்ச கம்பெனி. ஓகே, ஸோ மைக்ரோசாஃப்ட் கம்பெனி தான் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் வேர்ட். ஓகே, இதெல்லாம இன்னும் நிறைய ஓபன் சோர்ஸ் சாஃப்ட்வேர்ஸ், ஓபன் சோர்ஸ் சாஃப்ட்வேர்னு சொன்னேன்டா ஃப்ரீ சாஃப்ட்வேர்ஸ், சரி, எப்படின்னா உதாரணமா எங்களுக்கு அதை ஈஸியாக டவுன்லோட் பண்ணி இன்டர்நெட்ல இருந்து எடுக்கலாம், அதுக்கு தான் நான் சொல்றேன் ஓபன் சோர்ஸ் சாஃப்ட்வேர். ஆனால் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் வேர்ட் சாஃப்ட்வேர் எடுத்தால் அது வந்து மைக்ரோசாஃப்ட் கம்பெனிகிட்ட நாங்கள் சல்லி கொடுத்து வாங்கணும், அதை வந்து நாங்கள் சல்லி கொடுத்து அந்த மைக்ரோசாஃப்ட் கம்பெனிகிட்ட அந்த சாஃப்ட்வேரை வந்து சல்லி கொடுத்து நாங்கள் வாங்கணும், அப்போ தான் அவங்க எங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கான இதை தருவாங்க, சரியா. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி வளர்ந்து வர கண்ட்ரீஸில் வந்து வாங்குறாங்க ரொம்ப குறவு, ஸோ ஆக்டிவேஷனில் வேறு வேறு மெத்தடில் செஞ்சு கொண்டு தான் இருக்கிறாங்க. அது இல்லாமல் மைக்ரோசாஃப்ட் கம்பெனிஸில் பொதுவான எல்லா சாஃப்ட்வேரும் வந்து அவங்க ஓப்பன் சோர்ஸ் கொடுக்குற ரொம்ப குறவு, எல்லாம் நாங்கள் சல்லி கொடுத்து வாங்கும். ஓகே, ஸோ அவங்களோட புக்கில் வந்து மெயினாக ரெண்டு சாஃப்ட்வேரை மெயினாக சொல்லியிருக்கிறது, அது லிப்ரா ஆஃபீஸ், லிப்ரா ஆஃபீஸ் ரைட்டர்னு நாங்கள் சொல்லுவோம், அது த டாக்குமெண்ட் ஃபவுண்டேஷன், அது ஒரு ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர், ஃப்ரீ சாஃப்ட்வேர். ஓகே, தட்ஸ் அ ஃப்ரீ சாஃப்ட்வேர், அதை பற்றி நாங்கள் கொஞ்சம் பார்ப்போம், அவங்களோட சிலபஸில் இருக்குது. அதே போல் நாங்கள் மெயினாக இன்றைக்கு பார்க்குறது வந்து மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் வேர்ட். ஸோ இதில் வந்து நாங்கள் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் இந்த சொல்முறை வெளிப்படுத்தல் மென்பொருளானது உங்களுக்கு கிளவுட் கம்ப்யூட்டிங்லேயும் செஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். கிளவுட் கம்ப்யூட்டிங் தான் நீங்கள் படிப்பீங்க, கிரேட் 11 சம்டைம் படித்து கொண்டு இருப்பீங்க. கிளவுட் கம்ப்யூட்டிங் தான் என்னென்று வந்து உங்களுக்கு பொதுவாக தெரியுமே, சரியா. எப்படின்னா இதே சாஃப்ட்வேரை வந்து நான் எனக்கு ஆன்லைனில் வச்சு செய்யலாம், ஆன்லைனில் வச்சு என்ன டிசைனிங்கெல்லாம் செய்யலாம், அதை எங்களோட மெஷினில் ஒரு இன்ஸ்டாலும் பண்ணாமல் எங்களுக்கு ஆன்லைனில் ஒரு வெப்சைட் ஒன்று போயிட்டு அந்த இதை வந்து நான் செய்யலாம் எனக்கு. ஓகே, நான் அதை விஷயத்த உங்களுக்கு நான் காட்டுறேன் எப்படின்ட்டு. ஸோ இப்போ உதாரணமாக நாங்கள் ஓகே இப்போ இதில் கூகுள் டாக்ஸ்ன்னு ஒன்று இருக்குது, கூகுள் டாக்ஸ் நீங்கள் சர்ச் பண்ணண்டா அந்த வெப்சைட் வந்து
வரும். ஸோ கூகுள் டாக்ஸ் நீங்கள் போன உள்ளுக்கோ, நாங்கள் எப்படி மைக்ரோசாஃப்ட் வேர்டில் நாங்கள் செய்ய போகிறோமோ ஒரு விஷயத்தை, அதே விஷயத்தை வந்து எங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணாமல் ஆன்லைனில் எங்களுக்கு வந்து செய்யல். சரியா? ஓகே, இதில் சில டெம்ப்ளேட்ஸ்கள் வந்து தந்திக்குது உங்களுக்கோ. ஸோ டெம்ப்ளேட்ஸ்கள் தந்திக்குது, இல்லாட்டி இந்த பிளாங்க் டெம்ப்ளேட்ஸ் போன டவுளுக்கு. சரி, இது போல் ஓகே. ஸோ பார்த்தா உங்களுக்கு விளங்கும். ஸோ இப்படி ஒரு இது வந்து இதில் வெப்சைட்டில் வந்து கிரியேட் ஆகி, இதுதான் சொல்கிற கிளவுட் கம்பெனி. நான் கம்ப்யூட்டரில் செய்கிற அதே வேலையை வந்து எங்களுக்கு இன்டர்நெட்டின் உதவி மூலம் நாங்கள் செய்கிறது, ஒரு டாக்குமெண்ட் ஒன்று டிசைன் பண்ணுறது. ஸோ ஜஸ்ட் ஒரு நான் எக்ஸாம்பிளுக்கு நான் இதை எடுத்து காட்டினேன். ஸோ அதே போல் தான் அதுபடி செய்கிறதுனால நிறைய நன்மைகளும் எங்களுக்கு இருக்குது. சரியா? என்னடா உமது கணினியில் சொல்முறை வெளிப்படுத்தும் மென்பொருளை நிறுவ வேண்டிய, இன்ஸ்டால் பண்ண வேண்டிய ஒரு அவசியமும் இல்லை. கிளவுட் கம்ப்யூட்டிங்கில் நாங்கள் யூஸ் பண்ணுற நேரம். சரியா? ஹார்ட்வேரில் ஹார்ட் டிஸ்கில் வந்து எங்களுக்கு பெரிய ஒரு இடம் உண்டு போகாது. சரி, அது ஒரு நன்மை. சரி, வேறையா இன்ஸ்டால் பண்ணி சர்வ் பண்ணி வேறு இடம் ஒன்று எங்களுக்கு போகாது. நான் கிளவுட் கம்ப்யூட்டிங்கில் செய்கிற நேரம். ஓகே, உமது ஆவணத்தை சேமிக்க வேணும் இணையதளத்தில் ஒரு உங்களுக்கு ஒரு இடம் உண்டு ஒதுக்கப்பட்டேன். உங்களோட டிசைன் பண்ணுற நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சர்வ் பண்ணுறதுக்கு இன்டர்நெட்லே ஒரு சின்ன ஒரு சர்வர் இடம் உண்டு வந்து உங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கும். சரியா? ஓகே. ஸோ இது போல் டைமில் எங்களுக்கு கணினியை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி கொண்டு வேண்டிய அவசியம் உண்டு இல்லை. ஈவன் மொபைலில் கூட எங்களுக்கு அந்த விஷயத்தை, அதே விஷயத்தை எங்களுக்கு ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி எடிட் பண்ணி எல்லாம் செய்யல். சரியா? டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணி அந்த விஷயங்கள் எல்லாம் செய்யணும். ஸோ ஜஸ்ட் ஒரு கிளவுட் கம்ப்யூட்டிங்கில் இந்த விஷயம் இருக்கிறன்றத வந்து ஞாபகப்படுத்துங்க. அதே போல் இந்த மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ்ட இந்த பேக்கேஜாக இருக்கலாம், அல்லது நாங்கள் இப்போ பார்க்க போகிற மைக்ரோசாஃப்ட் வேர்ட் போல சாஃப்ட்வேர்ஸ் வந்து ஆப்ஸும் இருக்கும். சரியா? ஆப்புகளும் வந்து ஃபோனில் இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன், ஃபோனில் வந்து இந்த ஆப்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு கம்ப்யூட்டர் இல்லைன்ற பிரச்சனை இல்லை. இதே விஷயத்த வந்து உங்களுக்கு ஒரு டாக்குமெண்ட் ஒன்று செய்கிறதுக்கு உங்களுக்கு ஃபோனில் வந்து ஆப்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஆப்ஸ் வந்து வேர்ட் ஆப் உண்டு. ஸோ ஸோ உங்களுக்கு பார்த்தா விளங்கும், அதே இதுகள் தான் இருக்கும். சரி, ஐக்கன்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு காட்டுறேன் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் டைம்னு. ஸோ இதுபடி எங்களுக்கு எடிட் பண்ணலை. நாங்கள் ஃபோனில் எங்களுக்கு இது போல் லெட்டர் உண்டோ இது உண்டோ டிசைனிங் உண்டோ செய்ய இயலும். சரி, அந்த விஷயத்தையும் ஜஸ்ட்டாக ஞாபகம் வச்சு. ஓகே, மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் வேர்டை 2010 இன்டர்ஃபேஸ் வந்து உங்களுக்கு தந்திக்குது. மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் வேர்டை வந்து நாங்கள் ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு இது போல் ஒரு இன்டர்ஃபேஸ் தான் வரும். சரி, இது போல் இன்டர்ஃபேஸ் வந்து தான் வரும். ஸோ உங்களுக்கு நான் இன்டர்ஃபேஸை வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ நாங்கள் ஓப்பன் பண்ணுறதுக்கு வந்து ஸ்டார்ட் பார் போகணும். ஸ்டார்ட் பார் பைத்து ஆப்ஸ் பைத்து மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸில் வந்து நான் சொன்ன நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்கிறேன். அதில் வந்து உங்களுக்கு மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் வேர்ட். சரியா? இதில் நான் காட்டுறதுல வந்து லாஸ்ட்டாக இருக்குது. ஓகே, ஸோ இதை கிளிக் பண்ணேன்டா அந்த மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் வேர்ட் வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, ஸோ நான் இதில் எப்படி எடிட்டிங் செய்கிறேன்றது வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே, ஸோ இதில் வந்து நாங்கள் பொதுவாக நாங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும். இப்போ ஒயிட் இந்த ஸ்பேஸ் வந்து இதில் நாங்கள் எடிட் பண்ணுற ஸ்பேஸ். ஸோ எடிட்டிங் ஸ்பேஸ் ஒரு ஹாஃப் ஷீட் ஒன்று போல. சரி, எடிட்டிங் ஸ்பேஸ் ஒரு ஹாஃப் ஷீட் ஒன்று போல. ஸோ ஒரு ஹாஃப் ஷீட்ல நாங்கள் லெட்டர் ஒன்று டைப் பண்ணுற, இவரத்துக்கு என்ன வரணும், இவரத்துக்கு என்ன வரணும், எந்த இடத்துக்கு எந்த பிக்சர் வரணும், டைப் பண்ணணும்ன்றதெல்லாம் வந்து நாங்கள் ஃபஸ்ட்டுக்கே ஒரு மைண்டில் எங்களுக்கு ஒரு ஐடியா ஒன்று இருக்கணும். அது வந்து எங்களுக்கு இதில் டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி எங்களுக்கு செய்யலாம். டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி செய்யலாம். இப்போ உதாரணமாக நாங்கள் டே டு டே லைஃப்பில் ஒரு எடிட்டிங் உண்டு, இல்லாட்டி ஒரு எடிட்டிங் இல்லை, டே டு டே லைஃப்பில் நாங்கள் எழுதுகிற ஒப்படை எழுதி ஒரு பார்டர் ஒன்றை போட்டு எத்தனை டூல்ஸ் வந்து நாங்கள் யூஸ் பண்ணுவோம் அதுக்கு. சரி, ரூலரை யூஸ் பண்ணி பார்டர்ஸை வந்து நாங்கள் அடிச்சுவோம். சரியா? பென்களை யூஸ் பண்ணி, கலர் கலர் பென்களை யூஸ் பண்ணி எங்களை நேம் அதுகளை வந்து எழுதுவோம். ஒப்படைன்றத வந்து பிளட்டிக்னத்தாலேயோ சம்திங் ஒரு கலர் உண்டால யூஸ் பண்ணி நாங்கள் எழுதுவோம். இது அதே போல் முக்கியமான விஷயங்களை வந்து நாங்கள் அண்டர்லைன் பண்ணி தடிப்பமாக எழுதி. ஸோ அதே போல் எல்லா விஷயமும் வந்து இந்த சாஃப்ட்வேரில் வந்து எங்களுக்கு செய்யணும். ஓகே, ஸோ நான் லாஸ்ட்டுக்கு
இந்த பாடம் முடிய பார்க்கல நான் உங்களுக்கு எப்படி கேள்விகளுக்கு எப்படி உங்களுக்கு கேள்வி வரும் அதுக்கு எப்படி நீங்க ஆன்சர் பண்ணணும்ன்ற விஷயத்தை வந்து நான் உங்களுக்கு சொல்றேன் ஸோ தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இது எங்களோட பாடத்துல இன்றைக்கு ஸோ நான் டூல்ஸ் என்னன்றதை வந்து நாங்கள் ஃபர்ஸ்ட்டுக்கு பார்ப்போம் ஓகே ஸோ நாங்கள் இவரத்துல இந்த ஒர்க் ஸ்பேஸை நாங்கள் யூஸ் பண்ணி தான் செய்ய போகிறோம் அதுக்கு முந்தி வந்து நாங்கள் இந்த டூல்ஸ்கள் என்ன இந்த டூல்ஸ்களை வச்சு என்ன செய்யலாம் ஸோ ஒவ்வொரு டூல்ஸுக்கும் ஒவ்வொரு விதமான பயன்பாடுகள் இருக்கு ஸோ அதை வச்சு நாங்கள் உதாரணம் மிட்டி எடுத்து ஆணி அடிக்கிறது போல கத்திரியை எடுத்து வெட்டுறதுக்கு யூஸ் பண்ணுற போல ஸோ கத்திரியை வச்சு எங்களுக்கு ஆணி அடிக்கலாம் ஸோ எந்த டூல்ஸை வச்சு நாங்கள் என்ன செய்யலாம்ன்றது வந்து எல்லோரும் தெரிஞ்சுக்கணும் எதை வச்சு எதை செய்யலாம்ன்றது ஓகே ஸோ டூல்ஸோட பேர்கள் ஒவ்வொன்றையும் நாங்கள் ஞாபகம் வச்சுக்கொள்வோம் ஸோ கத்திரி கத்திரின்னு சொன்னா தான் அது கத்திரி ஸோ எந்த எதுக்கு கத்திரின்னு சொல்ற தெரிஞ்சா தான் எங்களுக்கு இன்னொருத்தருக்கும் சொல்லக்கொள்ளும் செல்லும் அந்த கத்திரியை எடுத்து தாங்கன்னு சரி ஓகே கத்தின்டா கத்தியை வச்சு நாங்கள் வெட்டுவோம் ஸோ கத்தியால என்ன பயன்றதை வந்து நாங்கள் தெரிஞ்சிருந்தா தான் எங்களுக்கு அதை வச்சு ஒரு வேலையை ஒன்று செய்யலாம் இங்கேயும் வந்து சேம் நாங்கள் டூல்ஸ்கள் இதில் இருக்கிற இந்த பாக்ஸ் பாக்ஸாக இருக்கிறது வந்து டூல்ஸ்கள் இந்த டூல்ஸ்களால் என்ன செய்யலாம்ன்றது வந்து நாங்கள் தெரிஞ்சிருக்கணும் தெரிஞ்சிருந்தா தான் எங்களுக்கு அந்த வேலையை கச்சிதமாக செய்யக்கூடியதாக இருக்கும் ஓகே உங்களுக்கு கேள்விகள் வர நேரம் இந்த டூல்ஸ்களோட பயன்பாடுகள் பற்றியும் இந்த டூல்ஸ்களால் என்ன செய்யலாம்ன்றது பற்றியும் அதே போல் இந்த டூல்ஸ்கள் நேம் என்னன்றது பற்றி உங்களுக்கு கேள்வி வரும் ஸோ இதுகளை வந்து நீங்கள் கட்டாயமாக தெரிஞ்சுக்கணும் ஓகே ஸோ நாங்கள் பேக் டு ப்ரெசன்டேஷன் போவோம் ஸோ இதில் வந்து நாங்கள் இதுதான் இன்டர்ஃபேஸ் நான் இப்போ ஓப்பன் பண்ணிக்கிற இன்டர்ஃபேஸ் இதில் வந்து ஒசகிக்கிற டெப்ஸல் இருக்குது இது நாங்கள் சொல்கிறேன் ஒசகிற ஃபைல் இன்சர்ட் அப்படி ஒவ்வொரு பேஜ் லேஅவுட்டு ஒவ்வொரு டெப்ஸ் இருக்குது இதுக்கு நாங்கள் ஒசகிக்கிறது வந்து சொல்கிறது வந்து டெப்ஸ்ன்னு சொல்லுவோம் சரியா அடுத்து ஆக டப்பில் வந்து இருக்குது டைட்டில் பார் இருக்குது தலைப்பு பட்டைன்னு வந்து நாங்கள் சொல்லுவோம் ஸோ நான் நோட்ஸ் வந்து பெருசாக தரமாட்டேன் இது உங்களோட புக்ஸ்லேயும் உங்களுக்கு பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அதே போல் உங்களுக்கு தேவைன்றா உங்களுக்கு முக்கியமான விஷயங்கள் இருந்தேன்டா உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க நீங்கள் ஓகே ஸோ சைடில் வந்து ஸ்க்ரோல் பார் இருக்குது ஸ்க்ரோல் பார் ஒஸ்கேம் கீழே பண்ணியே மாக்குறது எங்களுக்கு ஸ்க்ரோல் பார் யூஸ் பண்ணலாம் ஜூம் கண்ட்ரோல் இருக்குது ஜூம் பண்ணி ஜூம் அவுட் பண்ணுறேன்டா எங்களுக்கு இந்த ஒர்க் ஸ்பேஸர் அதாவது இந்த தாளை இந்த பேஜை சரி எங்களுக்கு ஜூம் பண்ணி ஜூம் அவுட் பண்ணிக்கொள்ளலாம் சரி பெருசாக்கி சிறுசாக்கி வச்சுக்கொள்ளலாம் சரி அடுத்த ஒவ்வொரு வகையான வியூ பட்டன்ஸ் இருக்குது ஸோ வியூ பட்டன்ஸே வந்து கொஞ்சம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கொள்ளணும் எந்த வகையான வியூ பட்டன்ஸ் இருக்கிறேன்றது ஓகே அடுத்த வந்து ஸ்டேட்டஸ் பார் ஒன்று இருக்கு நிலைமை பட்டி ஸோ நான் இவரத்தில் வந்து ரூலர் ஒன்று இருக்குது ஒசக வந்து ரூலர் வியூ ரூலர் ஒன்று இருக்குது அடுத்த இவரத்தில் உங்களுக்கு போனேன்டா டயலாக் பாக்ஸ் லான்ச்சர் லான்ச்சர் வந்து இருக்குது சரியா நான் தமிழால் சொல்லலை ஸோ தமிழால் நீங்கள் வாசிச்சுக்கோங்க ஓகே ஓகே ஸோ இதில் விட நாங்கள் அடுத்தது வந்து எக்ஸ்பேண்டாக பார்ப்போம் என்னென்ன விஷயங்கள் இதெல்லாம் செய்யலாம்ன்ற வந்து ஸோ நான் ஏற்கனவே இந்த விஷயங்களை செஞ்சேன் டைட்டில் பார் என்ன ரிபன்டா என்னன்றதை வந்து நான் செல்லேன் ஓகே ஓகே ஹோம் ரிபன்டில் இந்த மெயினான டூல்ஸ் வந்து இருக்குது இந்த டூல்ஸ் வந்து மெயினான டூல்ஸ் வந்து நான் சொல்லுவேன் ஸோ இந்த டூல்ஸ்களால் எங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து செய்யலாம் இதே டூல்ஸ் வந்து நீங்கள் இதுக்கு முந்தைய சின்ன காலத்தில் ஒரு 6ஆம் ஆண்டில் இல்லாட்டி 5ஆம் ஆண்டு 7ஆம் ஆண்டில் நீங்கள் பெயிண்ட் யூஸ் பண்ணுறாலும் இந்த டூல்ஸை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த டூல்ஸை பெயிண்ட் சரி பொதுவாக எல்லாட்ட கம்ப்யூட்டர்ஸ்லேயும் இருக்கிறது ஸோ பெயிண்ட்டை நீங்கள் பொதுவாக யூஸ் பண்ணியிருக்கோம் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணிடுறாக்கள் ஓகே பிரச்சனை இல்லை நீங்கள் யூஸ் பண்ணலன்னா பிரச்சனை இல்லை ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு பேசிக்கில் இருந்தால் இன்றைக்கு நாங்கள் படிக்கிறோம் ஓகே ஸோ இந்த டூல்ஸில் வச்சு நாங்கள் என்ன செய்யலாம்ன்றதை வந்து நாங்கள் இந்த படிப்போம் இந்த டூல்ஸ் எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் உங்களோட எக்ஸாம்ஸுக்கும் உங்களோட கேள்விகளுக்கும் வரும் ஓகே ஸோ இது வந்து லிப்ரா ஆஃபீஸ் ஸோ லிப்ரா ஆஃபீஸ் ரைட்டரில் வந்து லிப்ரா ஆஃபீஸ் ரைட்டருக்கும் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் வேர்டுக்கும் இடையில் பெரிய வித்தியாசம் இல்லை ஆனால் சின்ன சின்ன சில சில வித்தியாசங்கள் இருக்குது ஆனால் ரெண்டு முறையே வேலையை தான் நாங்கள் செய்வோம் ஓகே ஸோ இதையும் வந்து உங்களோட பாடத்தில் தந்திக்கிறன்ற வகையில் இந்த விஷயங்களையும் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளும் ஓகே ஸோ இதில் வச்சு நாங்கள் என்ன செய்ய போகிறோம் ஸோ இதே மீதம் பார்த்தேன்னா உங்களுக்கு விளங்கும் இந்த டூல்ஸ்கள் எல்லாம் அப்படியே தான் இருக்கும் ஆனால் செல்ல செல்ல சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருக்கும் ஓகே ஸோ நாங்கள் வந்து பேக் டு எங்கட மைக்ரோசாஃப்ட் வேர்டுக்கு போ ஓகே ஸோ நான் ஏற்கனவே காட்டின எல்லா விஷயமும் வந்து இதில் உங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும் ஓகே ஸோ இதில் வந்து ஜூம் இன் ஜூம் அவுட்டு தொங்கல்ல இருந்துச்சு ஸோ இதை ஜூம் பண்ணி ஜூம் அவுட் பண்ணலாம் எங்களுக்கு
அதே போல இந்த ரிபன் செல்ல இருக்குது அந்த ரிபன் செல்ல ஒவ்வொரு டூல் செல் இருக்குது ஸோ ஹோம் ரிபன்ல இருக்கிற டூல்ஸ் வந்து நான் ஏற்கனவே காட்டினேன் ஸோ இதை வச்சு எங்களுக்கு என்ன அடுத்த செய்யலாம்ன்றத வந்து நான் அடுத்த பார்க்க போறேன் ஓகே எஸ் நெக்ஸ்ட் ஸோ இவரெல்லாம் வந்து நாங்கள் டைப் பண்ற இடம் எங்களுக்கு வேண்டிய விஷயத்த வந்து டைப் பண்ணலாம் ஓகே நான் ஆன்லைன் டைப் பண்ற வந்து கீபோர்டில் ஜஸ்ட் டைப்பிங் ஸோ ஆன்லைன் கிளாஸ் online free sorry free ict class okay so just type பண்ணாச்சு இத டைப் பண்ண பிறகு இது எந்த அளவு பெருசா வரணும் தடிப்பமா வரணுமா இதெல்லாம் எல்லாம் வந்து இந்த டூல்ஸ் எல்லாம் வச்சு உங்களுக்கு செய்யலாம் okay so நான் கொஞ்சம் zoom பண்ணி கொள்றேன் இத so டூல்ஸ் எல்லாம் வந்து இங்க இருக்குது உங்களுக்கு விளங்கும் நினைக்கிறேன் so விளங்காட்டி நான் கொஞ்சம் zoom பண்ணலாம் ஸோ கேள்விகள் என்ன சார் இந்த விளங்காத போல அல்ல ஸ்பீட் போல இருந்தேன்னா நீங்க சொல்லுங்க நான் அந்த டைமுக்கு வந்து ஓகே வெயிட் அ மினிட் ஸோ ஓகே ஸோ நான் இதை கொஞ்சம் ஜூம் பண்றேன் ஓகே ஸோ இதை வச்சு தான் நாங்கள் இதை வந்து ஃபார்மேட்டிங் வந்து செய்ய போகிறோம் ஸோ இதில் ஆன்லைன்றத மட்டும் எனக்கு செலக்ட் பண்ணி அதோட ஃபாண்ட் ஸ்டைல்ஸ் அதில் வந்து எங்களுக்கு மாற்றலாம் ஸோ மாற்றுறதுக்கு வந்து நான் யூஸ் பண்ணுறது வந்து இதை தான் ஃபாண்ட்டை தான் நாங்கள் யூஸ் பண்ணுற ஃபாண்ட் ஃபேஸை ஃபாண்ட் ஸ்டைலை மாற்றுறதுக்கு எங்களுக்கு இதை யூஸ் பண்ணலாம் ஓகே இதில் இருக்கிற சைடில் இருக்கிற இதை நான் கர்சர் போனால் உங்களுக்கு விளங்குது கர்சரில் அந்த சைடுக்கு அந்த இதை கிளிக் பண்ணால் இப்படி ஒரு பணிய லிஸ்ட் ஒன்று வரும் அந்த லிஸ்ட்ல எங்களுக்கு தேவையான ஸ்டைலை வந்து எங்களுக்கு செலக்ட் பண்ணி கிளிக் பண்ணிட்டா அந்த ஸ்டைலுக்கு வந்து இது மாறும் சரியா அந்த ஃபாண்ட் ஸ்டைலுக்கு வந்து இது மாறும் ஓகே ஓகே நான் ஆன்லைன்றத வந்து இப்படி போட்டேன் சரி இதே போல் ஃப்ரீ கிளாஸ் இந்த எல்லாத்தையும் வந்து நான் செலக்ட் பண்ணி எனக்கு வேறொரு ஃபாண்ட் ஸ்டைலில் வரணும்டா அதே விஷயத்தை செலக்ட் பண்ணி எனக்கு வேறொரு ஸ்டைலில் போடலாம் ஓகே ஃபர்ஸ்ட் விஷயம் அது ஃபாண்ட்டை ஸ்டைலில் மாற்றுறேன் அடுத்த ஃபாண்ட்டை பெருசாக்குறது சிறுசாக்குறது எப்படின்றது ஓகே ஃபாண்ட்டை நாங்கள் சில டைம் பெருசாக எழுதுவோம் சில டைம் சிறுசாக எழுதுவோம் இதை விஷயத்த வந்து எங்களுக்கு ஈஸியாக இதில் வந்து எங்களுக்கு செஞ்சு கொள்ளலாம் இந்த நம்பரில் சரியா இதில் பணியை போக நம்பர் பெருசாக இந்த ஃபாண்ட் வந்து பெருசாக இருக்க உங்களுக்கு பார்க்கல சரி இந்த நம்பர் சிறுசாக அந்த ஃபாண்ட் வந்து சிறுசாக இருக்க உங்களுக்கு பார்க்கல ஸோ உங்களுக்கு தேவையான நம்பர் வந்து உங்களுக்கு வேணுன்ற இவரத்தில் டைப் பண்ணோம் மேலும் இல்லாட்டி இவரத்தில் இருக்கிற ப்ரிசெட்ஸ் நம்பர்ஸ் நம்பர்ஸை வந்து உங்களுக்கு சைஸாக யூஸ் பண்ணலாம் ஓகே ஸோ இவரத்தில் வந்து இதை வந்து நம்பர்ஸை மாற்றுறதுக்கு நம்பர் சாரி சைஸை மாற்றுறதுக்கு நம்பர்ஸ் மூலம் நாங்கள் இதில் இவரத்தில் செய்ய ஓகே சைடில் ரெண்டு டூல்ஸ் இருக்குது ஸோ இதோட டூல பேர் வந்து க்ரோ ஃபாண்ட் க்ரோ ஃபாண்ட் ஸோ இந்த க்ரோ ஃபாண்ட்டை என்னென்னா இதுவும் இங்கே செய்கிற அதே வேலையை தான் செய்கிறானா இது வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணுறது மூலம் பெருசு சிறுசாக ஆக்கலாம் இதை சிறுசை உங்களுக்கு சின்ன ஐக்கனை கிளிக் பண்ணுற மூலம் இந்த ஃபாண்ட்டை வந்து சிறுசாக்கலும் ஃபாண்ட் சைஸை இதை கிளிக் பண்ணுற நேரம் பெருசாக ஸோ ஜஸ்ட் சின்ன வேலை இதை தேவையான செலக்ட் பண்ணுற அதுக்கப்புறம் பெருசாக்கண்டா பெருசாக்குற சிறுசாக்குறாண்டா சிறுசாக்கு ஸோ அவங்களை பெருசாக்குற நேரம் அங்கே இதுவும் மாறுறது அவங்களுக்கு விளங்கும் சரி அவங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு பெருசாக்கலாம் சிறுசாக்கலாம் ஓகே ஸோ இதுக்கு வந்து நாங்கள் ஸ்ட்ரிங் ஃபாண்ட்டு வந்து சொல்கிறோம் இங்கிலீஷில் ஸோ உங்களுக்கு புக்கில் வந்து உங்களுக்கு அதே விஷயத்த வந்து தந்திக்கும் ஸோ 16 எழுத்துக்களை பெரிதாகவும் சிறிதாகவும் சாரி 16 எழுத்தின் அளவினை பெருப்பித்த க்ரோ ஃபாண்ட் சரியா க்ரோ ஃபாண்ட்டை வந்து க்ரோ பண்ணுறது பெருசாக்குறது சரியா பெருப்பித்துறது ஓகே அடுத்த வந்து அங்கலிக்கிறது வந்து சிறிசாக்குறது ஸோ உங்களுக்கு பெரிதாக்குறது மட்டும்தான் தந்திக்குது ஓகே ஸோ அதுதான் நான் செஞ்சு காட்டேன் நெக்ஸ்ட் வந்து
bold nondi irukku okay bold nondi irukku bold na enna da தடிப்பமாக்குதல் உங்களுக்கு இத ஃபாண்ட பார்த்த ஃபாண்ட அந்த இத பார்த்த விளங்கு ஐகானை பார்த்தண்டா சரி ஃபாண்ட பார்த்தால உங்களுக்கு விளங்குங்கல bold ஆறு ஓகே boldனா தடிப்பமாக்குறது இப்போ ஆஃப் பண்ணிக்கிறோம் அத மறுவ செலக்ட் பண்ணிட்டு கிளிக் பண்ற நேரம் அது 1 ஆகுது சோ இது bold இல்ல மீகுது இது bold ஆயிருக்கு தடிப்பமா இருக்குறது தான் bold சோ bold அந்த டூல் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அத வெச்சு நாங்க என்ன செய்வோம் தடிப்பமாக்குவோம் ஓகே நெக்ஸ்ட் இது இத்தாலிக்கு இது இத்தாலிக் இத்தாலிக்க வெச்சு நாங்க என்ன செய்வோம் இத்தாலிக்க வெச்சு நாங்க சாய்ச்சி எழுதுவோம் சாய்ச்சி எழுதுவோம் ஓகே சாய்க்கிறது வந்து உங்களுக்கு விளங்கும் சரி ஒன் பண்ற நேரம் அது சாய் சாஞ்சி எழுதப்படுது ஒன் பண்ணாத நேரம் வந்து அது நேரே இருக்கும் ஓகே நான் ஃப்ரீயா சாய்ச்சி எழுதணும்டா ஓகே ஃப்ரீயா சாய்ச்சி எழுதுற நேரம் இப்படி வருது ஓகே இது வந்து நாங்க சயின்டிஃபிக் பேர்கள் எழுதுற நேரம் சயின்ஸ்ல சயின்டிஃபிக் நேம்ஸ் எழுதிருக்கும் அது நேம்களை வந்து பொதுவா நாங்க சாய்ந்த எழுத்துக்கள் எழுதணும்ன்றத நீங்க படிச்சிருக்கீங்க சரியா சோ அதே வந்து எங்களுக்கு இத இட்டாலிக் மூலம் தான் நாங்க செய்யறோம் சரி இட்டாலிக் மூலம் தான் நாங்க அத சாய்ச்சி எழுதுவோம் ஓகே நெக்ஸ்ட் வந்து அண்டர்லைன் அண்டர்லைன்ட எங்களுக்கு தெரியும் அடிக்கோடிடல் அடிக்கோடிடல் சரி கீழே முக்கியமான தலைப்புகளுக்கு வந்து நாங்க அடிக்கோடிடுவோம் அதுவும் சேம் தேவையானதை வந்து ஃபுல்லா செலக்ட் பண்ற அதுக்கப்புறம் இந்த பட்டனை ஆன் பண்றது சரியா ஓகே நெக்ஸ்ட் இது ஸ்ட்ரைக் த்ரூன்ற நான் சொல்லுவேன் ஸ்ட்ரைக் த்ரூன்ற வந்து நாங்க நடுவால கோடிடப்படுறதுக்கு வந்து ஸ்ட்ரைக் த்ரூன்ற நான் சொல்லுவோம் ஸோ இதையும் வந்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க ஓகே நெக்ஸ்ட் வந்து இதுல தமிழ் வேர்ட்ஸ் எல்லாம் அவங்க புக்ல வந்து தந்திருக்கும் ஸோ அதில் வந்து நீங்க சேம் டைம் பார்த்துக்கொள்ள ஓகே ஸோ இதை உங்கள்ட்ட கம்ப்யூட்டர் வீட்டில் இருந்தேன்டா உங்களுக்கும் இந்த விஷயத்த நீங்கள் செஞ்சு பாருங்கள் கிளாஸ் முடிஞ்ச பிறகு இல்லைண்டா அவங்களுக்கும் ஃபோனில் தான் உங்களுக்கு யூஸ் பண்ணலும்டா பிரச்சனை இல்லை அவங்களும் ஃபோனில் இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க சரியா ஃபோனில் உங்களுக்கு டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணலாம் ஓகே இதே வந்து நீங்கள் டேப்பில் இருந்தாலும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை யூஸ் பண்ணிக்கொள்ளலாம் ஸோ உங்களுக்கும் நிறைய ஹெல்ப் பண்ணுற ஒரு சாஃப்ட்வேர் தான் நாங்கள் பார்த்துக்கொண்டு இருக்கிறது ஓகே நெக்ஸ்ட் உதாரணமா இதுல என்னண்டா இதுக்கு வந்து நாங்க சொல்ற சப்ஸ்கிரிப்ட் வந்து சொல்றேன் சப்ஸ்கிரிப்ட் அடுத்தது வந்து சூப்பர் ஸ்கிரிப்ட் சப்ஸ்கிரிப்ட்னா உதாரணமா H2O நாங்க எழுதுற நேரம் இரண்ட வந்து கொஞ்சம் சப் பண்ணி எழுதுவோம் ஓகே ஸோ இந்த H2O வந்து H2O எழுதுற நேரம் நாங்க கீழ் நோக்கி எழுதுவோம் ஸோ நான் என்ன செஞ்சேன் H2O ஃபர்ஸ்ட்டுக்கு டைப் பண்ணினேன் சரி H2O ஃபர்ஸ்ட் டைப் பண்ணேன் அது பிறகு இரண்டை மட்டும் பிடிச்சி செலக்ட் பண்ணிட்டு அது பிறகு இந்த சப்ஸ்கிரிப்ட் அந்த இதை வந்து ஒன் பண்ணுற நேரம் அந்த இரண்டு மட்டும் வந்து சிறிசாகும் ஸோ H2O வந்து நாங்கள் எழுதுகிற நேரம் இப்படி தான் நாங்கள் எழுதுவோம் ஸோ சூப்பர் ஸ்கிரிப்ட் வந்து நாங்கள் எது போல் டைமில் யூஸ் பண்ணுவோம் சூப்பர் ஸ்கிரிப்ட் வந்து நாங்கள் யூஸ் பண்ணுற டைம் உதாரணமாக எக்ஸ் ஒர்க்கம்ன்ற போல விஷயங்கள் வந்து நாங்கள் டைப் பண்ணுற நேரம் வந்து இதை யூஸ் பண்ணுவோம் ஓகே இல்லாட்டி ரெண்டின் ஒர்க்கம் ரெண்டை ஃபர்ஸ்ட்டுக்கு டைப் பண்ணுற அது பிறகு அந்த இரண்டாவது இரண்டை பிடிச்சி இந்த சூப்பர்ஸ்கிரிப்டை வந்து நாங்கள் ஆன் பண்ணுறோம் அது நேரம் அது வந்து இது இப்படி மாறு ஓகே மறுவா ஆஃப் பண்ணால் அது நார்மலாக மாறும் ஸோ இது போல விஷயங்களை வந்து நாங்கள் இதை சூப்பர்ஸ்கிரிப்ட் சப்ஸ்கிரிப்ட்னு வந்து நாங்கள் பார்த்தோம் ஸோ இதை வந்து நாங்கள் தமிழில் பார்த்தண்டா கீழொட்டு மேலொட்டு சப்ஸ்கிரிப்ட் சொல்கிற கீழொட்டு உண்டு மேலொட்டுக்கு வந்து சூப்பர்ஸ்கிரிப்ட் வந்து நாங்கள் சொல்லுவோம் ஓகே ஸோ மேலொட்டு கீழொட்டுன்ற விஷயங்களை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க சரி ஓகே நெக்ஸ்ட் வந்து நான் இந்த ஃபாண்ட கலர்ஸை வந்து மாற்றணும்டால் ஃபாண்ட கலர்ஸை வந்து மாற்ற வேணும்டால் ஃபாண்ட கலரை மாற்றணும்டா எங்களுக்கு இவரில் இந்த சேஞ்ச் ஃபாண்ட் கலர்ன்ற இந்த டூல்ஸை வந்து எனக்கு யூஸ் பண்ணலாம் சரியா ஃபாண்ட் கலர்ன்ற இந்த டூலை யூஸ் பண்ணி எங்களுக்கு தேவையான கலர்ஸை வந்து எங்களுக்கு எடுத்துக்கொள்ள கூட முடியுமா இருக்கு சரியா இல்லை ரெட்டில் வரணும்டா எல்லாத்தையும் ரெட் செலக்ட் பண்ணி ரெட் இல்லாட்டி வேறு வேறு கலர்ஸில் வரணும்டா வேறு வேறு கலர்ஸில் எங்களுக்கு தேவையான கலர்ஸை ஆட் பண்ணலாம்
ஓகே ஸோ ஈஸி, மிச்சம் கஷ்டம் இல்லை, ஆக ஈஸி. ஓகே அடுத்தது வந்து நாங்கள் பார்ப்போம், ஒரு லிஸ்ட் ஒன்றை கிரியேட் பண்ணுறேன்டால், சரி ஒரு லிஸ்ட் ஒன்றை நாங்கள் கிரியேட் பண்ணுறேண்டா, 1, 2, 3, 4, 5, 6 சம்டைம்ஸ் எல்லா லிஸ்டல் வந்து நாங்கள் கிரியேட் பண்ணுவோம். உதாரணமாக நாங்கள் இவரத்துக்கு ஐசிடி கிளாஸ் சம்மந்தமானதுல கிரேட் 10 இருக்கும், கிரேட் 10 இருக்கும், கிரேட் 11 இருக்கும், அதுக்கு முந்தைய 6 இருந்த கிரேட் 6 இருக்கும், 7 இருக்கும், கிரேட் 8 இருக்கும். ஸோ இது போல சந்தர்ப்பத்தில் அது ஒரு லிஸ்ட். ஸோ லிஸ்டலான இது போல சந்தர்ப்பத்தில் வந்து லிஸ்டெல்லாம் கிரியேட் பண்ணுறதுக்கு வந்து நாங்கள் இந்த புல்லட்டிங்ஸை வந்து யூஸ் பண்ணுவோம், புல்லட்டிங்ஸ். ஸோ உங்களுக்கு ஒசக பார்த்தா விளங்கும். ஸோ உங்களோட புக்கில் வந்து நீங்கள் புக் எடுத்துக்கோங்க, பாருங்கள் புக்கில். ஸோ இந்த ஐக்கனை வந்து நாங்கள் யூஸ் பண்ணுவோம், நீங்கள் சொல்கிற புல்லட்ஸ் உண்டு. ஸோ புல்லட்ஸை யூஸ் பண்ணுற நேரம் 1, 2, 3, 4, 5, 6 இன்னும் எங்களுக்கு நம்பரிங் யூஸ் பண்ணாலும் அல்லது இப்படி ஒவ்வொரு புல்லட்ஸை வந்து அழகான புல்லட்ஸை இது சரியா மோ புல்லட்ஸும் எங்களுக்கு போகலாம், மோ டிசைன்ஸும் எங்களுக்கு போகலும். இப்படி புல்லட்ஸை யூஸ் பண்ணுற சந்தர்ப்பத்தில் வந்து புல்லட்டிங் எங்களுக்கு யூஸ் பண்ணலாம். இல்லை 1, 2, 3, 4, 5, 6 நாங்கள் நம்பர் தான் வரணும்டா, எங்களை நம்பரிங்கே யூஸ் பண்ணலாம். ஜஸ்ட் கிளிக் பண்ணுறது தான், இதெல்லாம் செலக்ட் பண்ணி 1, 2, 3, 4, 5, 6 கிளிக் பண்ணால் இப்படி வந்து வரும். ஓகே ஸோ அதெல்லாமல் ஏபிசிடி ரோமன் நம்பர்ஸ் கேபிட்டல் ஏ கேபிட்டல் பி கேபிட்டல் சி சிம்பிள் ஏ சிம்பிள் பி சிம்பிள் சி இது போல விஷயங்கள் எல்லாம் எங்களுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இது எப்படின்னா அதே நம்பரிங்கில் சைடில் இருக்கிற அந்த முக்கோணம் பணியை கீழ் நோக்கி இருக்கிற முக்கோணத்தை அந்த சின்ன துண்டை வந்து நான் கிளிக் பண்ணால் எங்களுக்கு இதை வந்து எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ பொருத்தமானது பொருத்தமான சந்தர்ப்பத்தில் எங்களுக்கு அதை யூஸ் பண்ணலாம். ஓகே நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இதில் வந்து நான் மெயினான டூல்ஸ் எல்லாம் மட்டும்தான் செல்லிட்டு போகிறேன், சில டூல்ஸ் வந்து நான் மிஸ் ஆகி கொண்டு தான் போகிறேன். ஸோ குறிப்பிட்ட ஒரு டைம் இருக்கிறன்றதுனால நான் இந்த இப்படி செய்கிறேன். ஓகே ஓகே நெக்ஸ்ட் வந்து இது வந்து அலைன்மெண்ட். அலைன்மெண்ட்டால் இப்போ நாங்கள் இப்போ இதை டைப் பண்ணிடுறத பார்த்தேன்டா, ஒரு சைடில் இருக்குது, ஒரு சைடில் தான் எல்லாம் இருக்குது. ஸோ இது வந்து எங்களுக்கு இப்படி எல்லாம் வரணும், சென்டரில் நடுவில் வரணும்டா. ஏன்னா இதெல்லாம் கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணி இதை சென்டரை கிளிக் பண்ணால் பாருங்கள் என்ன நடக்கிறன்றதை நான் கிளிக் பண்ண போகிறேன். 1, 2, 3 ஸோ எல்லாம் சென்டர் ஆகி எல்லாம் சென்டர் ஆகி. ஸோ இதே போல் எங்களுக்கு மறுவா லெஃப்ட் சைட் தேவைண்டா அல்லது ரைட் சைட் தேவைண்டா, எங்களுக்கு இதை கிளிக் பண்ணலாம். ரைட் சைட் பொதுவாக அரபிக் வந்து ரைட் சைடில் தான் எழுதுவோம், சரி ரைட் சைட்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும் எழுதுறதுக்கு. ஆனால் இங்கிலீஷ் பொதுவாக லெஃப்ட் சைட்லேருந்து தான் பொதுவாகவே நாங்கள் எல்லா விஷயங்களும் எழுதுவோம். ஸோ இப்படி எங்களுக்கு இதை அலைன்மெண்ட்ஸில் வந்து மாற்றிக்கொள்ளலாம். ஸோ இதுக்கு வந்து செல்ற லெஃப்ட் அலைன்மெண்ட் பாருங்க, உங்களுக்கு இதை ஐக்கன்ஸை பார்த்தாவே விளங்கும். நான் கொஞ்சம் ஜூம் பண்ணுறேன், ஜூம் ஆகி தான் இருக்குது. ஸோ ஐக்கன்ஸை பார்த்தாவே உங்களுக்கு விளங்கும், இது வந்து லெஃப்ட் அலைன்மெண்ட் சரியா, இடது பக்கத்து, இது நடு, இது வந்து ரைட் வலது பக்கத்து. ஓகே அலைன் பண்ணுவது. ஸோ நான் இது வந்து ஜஸ்டிஃபை அலைன்மெண்ட். ஜஸ்டிஃபை அலைன்மெண்ட்ஸ் எப்போ யூஸ் பண்ண, உதாரணமாக உங்களுக்கு பேப்பர்களில் பார்க்கலாம், பேப்பர் நியூஸ்களில் எப்படி ஒவ்வொரு அலைன்மெண்ட்டையும் ரெண்டும் சரியாக ரெண்டு சைடுக்கும் ஃபுல்லாக பட்டு போல் அலைன்மெண்ட்கள் வந்து இருக்கும் சரியா. நான் உங்களுக்கு ஜஸ்டிஃபை அலைன்மெண்ட்ஸ் எப்படின்றத வந்து காட்டுறேன். ஸோ ஜஸ்ட் ஒரு நான் ஓகே இப்போ இது வந்து ஒரு பேராகிராஃப், இந்த பேராகிராஃப் பொதுவாக லெஃப்ட் அலைன்மெண்ட்ஸ் தான் பண்ணிக்குது. இப்போ இதை சென்டர் அலைன் பண்ணாண்டா பாருங்கள் எப்படி வருன்றது. ஓகே அதே போல் ரைட் அலைன் பண்ணாண்டா இந்த ரைட் சைடுக்கு அது அலைன் ஆகுது. ஜஸ்டிஃபை அலைன் பண்ணாண்டா பாருங்கள் ரெண்டு சைடுக்கும் சரியாக ஸ்பேஸ்களை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளுது. நடுவில் ஸ்பேஸ்களை வச்சு பெருசு சிறுசாக்கி இது பண்ண, இதை லெஃப்ட் பண்ணால் பாருங்கள் மறுவா லெஃப்ட் சைடுக்கு இதாக ஜஸ்டிஃபை பண்ணால் பாருங்கள். பொதுவாக லெட்டர்ஸ் ஹெல்ட சப்ஜெக்டை வந்து
பாடியில வர துண்டை வந்து நாங்க இப்படி ஜஸ்டிஃபை அலைன்மெண்ட் பண்ணுவோம். ஓகே, அதுக்கு சைட்ல இருக்கிறது வந்து இது இது ஸ்பேசிங், லைன் ஸ்பேசிங். ஒவ்வொரு இரண்டு லைன்களுக்கு இடையிலான ஸ்பேஸ் வந்து எந்த அளவு இருக்கணும்ன்றது வந்து இதுல இருக்கு. இதை பெருசாக்கலாம் சிறுசாக்கலாம். சரி, ஒவ்வொரு லைனுக்கும் இடையிலான ஸ்பேஸ் எந்த அளவு இருக்கணும்ன்றது. ஓகே, ஸோ நாங்கள் மெயினான சில டூல்ஸை வந்து இதுவரைக்கும் வந்து நாங்கள் பார்த்துக்கிறோம். அதோட வந்து இடத்துல உங்களுக்கு இங்கே பார்த்தா விளங்கும் காப்பி கட் பேஸ்ட்ன்ற இதுவும் மெயினான டூல்ஸ். உதாரணமாக எனக்கு இந்த 1 2 3 4 5 சாரி கிரேட் சிக்ஸ்லேருந்து 7 9 10 11 சாரி இந்த லிஸ்ட்டை வந்து எனக்கு இதே போல லிஸ்ட் இன்னொன்று தேவைண்டா, நான் இவ்வளத்தில் என்ன செய்யணும், மறுவா அகெயின் நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து டைப் பண்ணி அதுக்கப்புறம் நம்ப இந்த நம்பரிங்கை வந்து போடணும். ஆனால் எனக்கு அப்படி செய்யாம எனக்கு இதே போல இன்னும் ஒன்று தேவைண்டா, இதை நான் ஃபர்ஸ்ட்டுக்கு எல்லாம் செலக்ட் பண்ணிட்டு அதுக்கு இங்கே காப்பி காப்பி காப்பின்டா அதே போல பிரதி எடுக்கிறது. சரியா, பிரதி எடுத்து காப்பி பண்ணி எனக்கு எந்த இடத்துல தேவை இந்த இது ரெண்டுக்கும் இடையில தேவைனுங்களே. ஸோ நான் என்டர் பண்ணால் இவர்த ஸ்பேஸ் ஒன்று வரும், இவர்த்து வச்சு கிளிக் பண்ணிட்டு என்டர் பண்ணால் ஒரு ஸ்பேஸ் ஒன்று வரும். இவர்த்தில் வந்து நான் என்ன செய்கிறேன்டா வந்து பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் இதை காப்பி பண்ணேன் ஃபர்ஸ்ட்டு, இதை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நான் இவர்த்தில் கிளிக் பண்ணிவிட்டு இந்த பேஸ்ட்டை வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணால் என்ன நடக்குது, அதே போல் இன்னொன்று வந்து பேஸ்ட் ஆகுது, விளங்கிக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இதே போல உதாரணமா இதே போல பேராகிராஃப் உண்டு, ஒரு பந்தி எனக்கு தேவை, நான் என்ன செய்யறேன் இதை ஃபர்ஸ்ட்டுக்கு செலக்ட் பண்றேன், அது பிறகு காப்பி பண்றேன், அதுக்கு பிறகு எந்த இடத்துல அந்த இது தேவையோ அதுக்கு போய் பேஸ்ட் பண்றேன். சரியா, இன்னொன்று அதே போல தேவைன்னா மறுவா பேஸ்ட் பண்ணலாம். சரியா, பேஸ்ட் பண்றது வந்து ஒன்று எனக்கு இவரத்து போய்த்து கிளிக் பண்ணலாம், முசக்கிக்கிறது இந்த பட்டனை வந்து கிளிக் பண்ணலாம். இந்த பட்டனை ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்படி இந்த ஸ்டைலில் இருக்கிறது, இந்த டிசைனில் இருக்கிறது, இது போல் ஐக்கனாக இருக்கிறன்றதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை பேஸ்ட் பண்ணலை, எனக்கு கிளிக் பண்ணாலும் அல்லது கீபோர்டில் கண்ட்ரோலும் வியும், சரியா, கீபோர்டில் இந்த கண்ட்ரோலை பிடிச்சிக்கொண்டு வியை ப்ரெஸ் பண்ணுறது மூலம் கண்ட்ரோல் ப்ளஸ் வி, கண்ட்ரோலை பிடிச்சிக்கொண்டு வியை சேம் டைம் ரெண்டே முறையில் ப்ரெஸ் பண்ணுற நேரமும் எனக்கு பேஸ்ட்டை வந்து எடுக்கலாம். ஓகே, கண்ட்ரோல் வி. சரியா, அதே போல காப்பி பண்ற நேரமும் எனக்கு இதே போல ஒன்று தேவைன்ற, நான் இதெல்லாம் ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணி என்ன செஞ்சேன், இந்த பட்டனை கிளிக் பண்ணேன். இந்த பட்டனை கிளிக் பண்ணாம எங்களுக்கு கண்ட்ரோல பிடிச்சிக்கொண்டு இதே போல கண்ட்ரோல பிடிச்சிக்கொண்டு காப்பிக்கு சி சி, பிரதி எடுத்தலுக்கு வந்து கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் சி. சரியா, கண்ட்ரோல பிடிச்சிக்கொண்டு சேம் டைம் சியை வந்து ப்ரெஸ் பண்ற நேரம் எங்களுக்கு காப்பி ஆகும். அப்ப எனக்கு தேவையான இடத்துக்கு போயிட்டு கிளிக் பண்ணிட்டு வி பண்ணுற நேரம் கண்ட்ரோல் வி பண்ணுற நேரம் அது வந்து பேஸ்ட் ஆகும். கண்ட்ரோல் வி பண்ணுற நேரம் அது வந்து பேஸ்ட் ஆகும். ஓகே, காப்பி பண்ணுற கண்ட்ரோல் சி, பேஸ்ட் பண்ணுறது நேரம் பேஸ்ட் பண்ணுற நேரம் அதை உட்காந்து காப்பி பண்ணி ஒட்டுறது, காப்பி பண்ணி ஒட்டுறது பேஸ்ட் பண்ணுற நேரம் கண்ட்ரோல் வி. ஓகே, இன்னொன்று வருஷம் உங்களுக்கு பார்க்கலாம் கட்டுன்னு ஒண்டிக்குது, கட்டுன்னு கட்டா வெட்டுதல் வெட்டுதல். ஓகே, இது கண்ட்ரோல் எக்ஸ் வெட்டுறா எப்படின்டா, இந்த இடத்துல இருக்காம இப்ப காப்பி பண்ற நேரம் இவரத்துலயும் உங்களுக்கு ஒரு காப்பி ஒன்று இருக்குது, அதே போல இன்னொரு காப்பி இவரத்துக்கு வருது. எனக்கு இவரத்துல ஒரு காப்பி தேவையில்ல, ஆனா இது வந்து வேறொரு இடத்துக்கு வந்து கட் பண்ணி பேஸ்ட் பண்ணணும், வெட்டி ஒட்டணும். இருந்தா கண்ட்ரோல் எக்ஸ வந்து எனக்கு அடிச்சிடும், கண்ட்ரோல் எக்ஸ்ன்றா அவரத்துல இல்லா போகும். அது பிறகு நான் இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்றேனோ, நான் இவரத்துல பேஸ்ட் பண்றேன் அது வந்து பேஸ்ட் ஆகும், கண்ட்ரோல் வி. ஸோ இந்த இடத்துல இருந்து நான் கட் பண்ணி கட் பண்றேன், இதை ஃபர்ஸ்ட் நான் செலக்ட் பண்ணேன், இவரத்துல இருந்து நான் எடுக்க போறேன் அந்த விஷயத்த எடுத்து இன்னொரு இடத்துக்கு போட போறேன் கட். அதுக்கு பிறகு எந்த இடத்துக்கு அது வரணுமோ அந்த இடத்துக்கு போய் கிளிக் பண்ணி பேஸ்ட் பண்றது. ஓகே, பேஸ்ட் பண்ணா அந்த இது வந்து வரும். ஓகே, ஸோ ஈஸி. ஸோ என்ன சார் ஒரு கேள்வி அப்படி என்ன சார் இருந்தேன்னா, நீங்கள்
நான் கொஞ்ச நேரத்துல வந்து சட்டாவை ஆன் பண்ணுவேன், அந்த டைமுக்கு வந்து உங்களுக்கு அனுப்பலாம் கேள்விகள் என்ன சார் இருந்தாங்க. ஓகே, ஹோம் டேப்ல வந்து நாங்கள் மெயினான கீஸை வந்து சில சில கீஸை வந்து பார்த்தோம். ஓகே, ஸோ நான் இப்போ வந்து பாஸ் பேப்பருக்கு போகிறேன். சரியா, நான் கொஞ்சம் தான் படிப்பிச்சோம். ஸோ பாஸ் பேப்பருக்கு வந்து போகிறேன். பாஸ் பேப்பரில் இது வந்து 2017 ஆயில் பேப்பர். சரியா, ஆயில் பேப்பர், ஆயில் பேப்பரில் 12வது க்வெஸ்சனும் 14வது க்வெஸ்சனும் வந்து இந்த சொல் முறை வழிபடுத்தலை பற்றி தான் வந்தீங்க. ஓகே, ஸோ இதில் வந்து நான் ஏற்கனவே பார்த்த அந்த அலைன்மெண்ட்ஸ் டூல்ஸை பற்றி ஒரு க்வெஸ்சன் வந்து உங்களுக்கு வந்தீங்குது. இப்போ நீங்கள் பாஸ் பேப்பர் உங்கள்கிட்ட இருந்தேன்டா, நீங்கள் பிறகு செஞ்சு பாருங்கள். ஸோ அதில் கேட்டிக்குது, பி ஆனது இடமாக நேர்படுத்தப்படும் அதே வேளை ஆர் ஆனது பாடத்தை வளமாக பாடத்தை வளமாக நேர்படுத்துகின்றது. இது வந்து கேட்டீங்க. ஸோ அதில் சொல்ற வந்து பி வந்து லெஃப்ட் ஆர்ம், ஆர் வந்து ரைட் ஆர்ம். ஓகே, அந்த விஷயம் வந்து அந்த கூற்று வந்து சரி. பி ஆனது இடமாக நேர்படுத்தும் அதே வேளை வளமா எஸ் ஆனது வளமாக நேர்படுத்துகின்றது. ஓகே, பி இடம், ஓகே, எஸ் வந்து வளமாக நேர்படுத்துதா? இல்லை, வளமாக நேர்படுத்தாது, ஜஸ்டிஃபை அலைன்மெண்ட். சரி, அது ஜஸ்டிஃபை அலைன்மெண்ட். ஸோ வளமாக நேர்படுத்தலை, வளமாக நேர்படுத்துறது வந்து இது நான் ஏற்கனவே உங்களுக்கு சென்னேன். ஓகே, இது வெயிட் அ மினிட், நான் உங்களுக்கு ஏற்கனவே வந்து இந்த விஷயத்தை போட்டு காட்டினேன். இது நேர் அலைன்மெண்ட். சரி, ஸோ அலைன்மெண்ட், இது அலைன்மெண்ட். இது வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து வந்து லெஃப்ட் அலைன்மெண்ட், இது வந்து ரைட் அலைன்மெண்ட், இது வந்து சென்டர் அலைன்மெண்ட், இது ஜஸ்டிஃபை அலைன்மெண்ட். அதே கேள்வி தான் இங்கே இருக்குது. ஸோ ஈஸி, சரியா, அவ்வளோக்கு ஈஸி. ஸோ நீங்கள் இதை சரியாக உங்களுக்கு தெரியுமே இருந்தா இந்த பாடத்தில் உங்களுக்கு இந்த கேள்விக்கு உங்களுக்கு ஆன்சர் பண்ணலாம். ஃபைனல் எக்ஸாமில் இப்படி தான் வரும். ஓகே, ஸோ கியூ ஆனது பாடத்தை மையப்படுத்திய கியூ வந்து மையப்படுத்து, எஸ் தட்ஸ் ஓகே. அதுக்கப்புறம் எஸ் ஆனது ஜஸ்டிஃபை அலைன்மெண்ட், ஓகே, சரி, அதுவும் ஜஸ்டிஃபை அலைன்மெண்ட். எஸ் வந்து ஜஸ்டிஃபை, பி கியூஆர்னு வந்து உங்களுக்கு தந்திக்குது. ஸோ இதில் என்ன அலைன்மெண்ட் வந்து கேட்டிக்குது, அவ்வளோதான். ஸோ இதுக்கு வந்து விட வந்து ரெண்டாவது மட்டும் பிழை வருது, மற்றது ஏயும் சியும் வந்து சரியாக இருக்குது. ஸோ சரியானதை தான் கேட்டிக்குது, உண்மையான கூற்றை தான் கேட்டிக்குது. அப்போ ரெண்டாவது வீடு வந்து வரும். ஸோ ஆக ஈஸி. அப்போ சின்ன விஷயம் என்றாலும் எப்படி எக்ஸாமுக்கு வந்து இது ரெண்டு கேள்வி மட்டும்தான் வந்திருக்குது. 2017 எம்சிக்யூவில் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டன்ஸில் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வர கொஸ்டன்ஸில் வேர்டை பார்த்து இது ரெண்டு கேள்வி மட்டும்தான் வந்திருக்குது. சரியா, ஓகே, இன்னொன்று கேட்டிக்குது கேள்வி உண்டு. சொல்வுரை மறுபடுத்தல் மென்பொருள் பொதுவாக பயன்படுத்தும் குறுக்குச்சாவி தொடர்பாக பின்வருவற்றும் கூற்றுக்கள் எது வந்து கேட்டிருக்குது. ஓகே, குறுக்குச்சாவி தான் நான் சொன்னேன், ஷார்ட்கட் கீஸ், ஷார்ட்கட் கீஸ், கண்ட்ரோல் சி, கண்ட்ரோல் வி, அதே போல் கண்ட்ரோல் ஏயும் இருக்குது. கண்ட்ரோல் ஏ வந்து என்ன செய்யறது வந்து உங்களுக்கு சொல்கிறேன். கண்ட்ரோல் ஏ ஆனது வந்து எல்லாத்தையும் செலக்ட் பண்ணும், கண்ட்ரோலை பிடிச்சிக்கொண்டு ஏ இது பண்ணா. இவரத்தில் வந்து நான் கண்ட்ரோலை பிடிச்சிக்கொண்டு ஏ பட்டனை கிளிக் பண்ற நேரம் எல்லாம் வந்து செலக்ட் ஆகும். ஓகே, ஸோ எல்லாம் வந்து செலக்ட் ஆகும், கண்ட்ரோல் ஏ. ஓகே, இதுல உங்களுக்கு கேள்வி, பாடத்தை இலக்கு பொருளை நகர செய்வதற்கு கண்ட்ரோல் சி பயன்படுத்தப்படுகின்றது. நகல் செய்வதற்கு, காப்பி பண்ணுவதற்கு கண்ட்ரோல் சி பயன்படுத்தப்படுகின்றது. ஓகே, ஓர் ஆவணத்தில் எல்லா பாடங்களையும் இலக்கு பொருள்களையும் தேர்ந்தெடுப்பதற்கு செலக்ட் பண்ணுவதற்கு
கண்ட்ரோல் ஏ யூஸ் பண்ணப்படுது என்று வந்து சொல்லிக்குது. எல்லாத்தையும் செலக்ட் பண்றதுக்கு கண்ட்ரோல் ஏ யூஸ் பண்றேன்னு சொல்லிக்குது. எஸ் தட்ஸ் ஆல்சோ கரெக்ட். நகல் செய்த படத்தை ஒட்டுவதற்கு, பேஸ்ட் பண்ணுவதற்கு, கோப்பி பண்ணத்தை ஒட்டுவதற்கு, பேஸ்ட் பண்ணுவதற்கு கண்ட்ரோல் வி யூஸ் பண்ணப்படுது என்று சொல்லிக்குது. அதுவும் சரி. ஓகே, கண்ட்ரோல் காப்பி எடுக்கிறது, அதுக்கப்புறம் பேஸ்ட் பண்றதுன்னு கண்ட்ரோல் வி. ஓகே, ஸோ ஒரு இடத்துல இருந்த ஒரு பிக்சரை வந்து நாங்கள் கண்ட்ரோல் சி அடிச்சு காப்பி பண்ணி, அதே போல இன்னொரு இடத்துக்கு தேவைண்டா, இந்த இடத்துல வந்து நாங்கள் கண்ட்ரோல் வி அடிச்சேன்டா, அது வந்து அப்படியே பேஸ்ட் ஆகுன்ற விஷயத்தையும் வந்து நான் உங்களுக்கு சொன்னேன். ஸோ இதுல வந்து இந்த மூணு கூற்றுகளும் சரியான கூற்றுகள். ஓகே, ஸோ இதுல கண்ட்ரோல் ஏன்ற வந்து எல்லாமே செலக்ட் ஆகும், நான் செஞ்சு காட்டினேன். ஓகே, இந்த மூன்று ஏபிசி மூன்றும் சரின்றது வந்து இவத்துல வரும் உங்களுக்கு. ஸோ இது ஃபைனல் க்வெஸ்சன், ஐசிடியில் ஃபைனல் எக்ஸாம் பேப்பரில் வர க்வெஸ்சன்ஸ் இது போல க்வெஸ்சன்ஸ் தான் இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் பாஸ்ட் பேப்பர் 2016 பார்ட் டூவில் வர ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன்ஸில் நாலாவது க்வெஸ்சன் வந்து இப்படி இருக்குது. ஸோ உங்களுக்கு ஒரு வடிவமைப்புக்கு முன்னர்னு ஒன்று தந்திக்குது, அதுக்கப்புறம் வடிவமைப்புக்கு பின்னர், எடிட் பண்ணதுக்கு முன், எடிட் பண்ணதுக்கு பின்னர்ந்து உங்களுக்கு ரெண்டு இது தந்திக்குது. ஸோ உங்களுக்கு தேவைண்டா இதை ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி உங்களுக்கு பாஸ் பேப்பர் இருந்தேன்னா உங்களுக்கு பாஸ் பேப்பர் செய்யலாம், பாஸ் பேப்பரில் உங்களுக்கு இந்த விஷயத்த செய்யலாம். ஓகே, ஸோ இது எடிட் பண்ணதுக்கு பின்னர், இது எடிட் பண்ணதுக்கு முன்னர். ஓகே, இதில் ஒன்றிலிருந்து நாலு வரையிலான காட்டப்பட்டுள்ளது, எண்கள் காட்டப்பட்டுள்ளது. இந்த எண்களை வந்து எந்த கருவிகளை கொண்டு எடிட் பண்ணப்பட்டிருக்குதுன்ற வந்து கேட்டிருக்குது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து இந்த கிரீன் ஐடின்றது வந்து பெருசாகிக்குது, எழுத்து வந்து பெருசாகிக்குது. அப்போ எதை வந்து நாங்கள் யூஸ் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட்டுக்கு, இந்த சின்றத வந்து எழுத்து பெருசாக்கலாம், பீன்றதை வந்து வச்சு எங்களுக்கு செலக்ட் பெருசாக்கலாம். ஓகே, பணியை வந்து உங்களுக்கு தந்திக்குது, இதை வச்சு உங்களுக்கு இது ரெண்டும் வச்சு உங்களுக்கு பெருசாக்கலாம். ஸோ அது ரெண்டும் வச்சு தான் பெருசாகிக்குது. நெக்ஸ்ட் கிரீன் ஐடின்ற வந்து போல்ட் ஆகிக்குது, தடிப்பம் ஆகிக்குது. ஸோ இதைத்தான் கிரீன் ஐடியா தான் காட்டுது ரெண்டாவது. ஓகே, அப்போ வந்து இந்த கிரீன் ஐடியை நாங்கள் என்ன செய்யணும், இதில் செலக்ட் பண்ணி போல்ட் பண்ணிக்கணும். அப்போ போல்டுக்கு வந்து இந்த பீன்ற ஐக்கனை தான் வந்து நாங்கள் யூஸ் பண்ணும். ஸோ இரண்டாவதுக்கு வந்து ஹெச்ன்றது வந்து வரும். ஓகே, மூணாவது வந்து நான் புல்லட்டிங்ஸை பற்றி சொன்னேன், லிஸ்டில் புல்லட் பண்ணுறது புல்லட்டிங்ஸ். ஸோ புல்லட்ஸ் வந்து இதே ஐக்கன் நான் ஏற்கனவே யூஸ் பண்ண ஐக்கன். ஸோ இது ஐக்கன், இது பாஸ்ட் பேப்பரில் ஃபைனல் க்வெஸ்சன், ஓ கவர்மெண்ட் எக்ஸாம் பேப்பர் க்வெஸ்சன் ஃபைனல். ஓகே, ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சப்ஜெக்ட்ஸ். ஸோ நீங்கள் இது உங்களுக்கு தெரியுமே தானே, இன்றைக்கு படித்த விஷயங்கள் தெரிஞ்சாண்டா, இது போல் ஒரு கேள்வி உங்களோட ஃபைனல் எக்ஸாமுக்கு வந்தால் உங்களுக்கு அந்த விஷயத்த செய்யலாம். டூல்ஸ் எல்லாம் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் வந்து பாருங்க. ஓகே, நெக்ஸ்ட் அடுத்த கிளாஸிக்கு சார், இன்னொரு அடுத்த கிளாஸிக்கு 6 மணிக்கு. ஆ ஓகே, இன்னும் 6 மினிட்ஸில் வந்து முடிப்போம். ஓகே, எஸ் ஸோ அடுத்தது இது வந்து இதில் இட்டாலிக் இருக்குது, இட்டாலிக் இருக்குது. ஸோ இட்டாலிக் வந்து சாய்ச்சி எழுதுறது வந்து இதில் செஞ்சு, ஸோ ஐ வந்து இப்படி இதாக வரும். ஓகே, ஸோ இதே போல் க்வெஸ்சன்ஸ் வந்து இன்னும் வந்து இருக்குது. 2018 2018 பத்தாவது 11வது 12வது க்வெஸ்சன்ஸை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. சரி, அதே போல் 2018 பார்ட் டூவில் வந்து உங்களுக்கு விளங்கும் இப்படி ஒரு க்வெஸ்சன் தந்திருக்குது. இது இட்டாலிக்கும் போல்டும் வந்து யூஸ் பண்ணப்பட்டிருக்குது, இப்படி ஒரு க்வெஸ்சன் வந்து உங்களுக்கு தந்திருக்குது. ஓகே, ஸோ அடுத்து வந்து கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் வியை பற்றி கேட்டிருக்குது, நான் ஏற்கனவே சொன்னது. ஓகே, அடுத்து வந்து டூல்ஸெல்லாம் வந்து தந்திருக்குது. ஸோ டூல்ஸெல் 2020 வந்த க்வெஸ்சன் இது.
ஸோ இதுவும் ஃபர்ஸ்ட்டுக்கு இருந்த அதே கொஸ்டின் போல தான். ஸோ அதே போல் 2014 பத்தாவது 11வது 12வது கொஸ்டின்ஸ் வந்து இந்த கொஸ்டின்ஸாக இருக்குது, நீங்கள் அதை வந்து பாருங்கள். ஸோ நாங்கள் இந்த படித்த விஷயங்களில் தான் இருக்குது. ஓகே, ஸோ மோர் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தேவைண்டா என் ட்வீட்ஸல் வந்து இருக்குது, www.razamalhaddin.com உங்களுக்கு பார்க்கலும், என் சில ட்விட்டோரியல்ஸ் இருக்குது யூடியூப்ல வந்து பார்க்கலும். என்ன சரி டவுட்ஸ் என்ன சரி இருந்தேன்னா உங்களுக்கு இந்த ஃபோன் நம்பர்ல உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இந்த செஷனை வந்து நாங்கள் முடிச்சோம். உங்களுக்கு அடுத்த ஒரு கிளாஸ் இருக்கிறதுனால இன்றைக்கு படித்த ரொம்ப இம்பார்ட்டண்டான சப்ஜெக்ட்ஸ்னா உங்களுக்கு விளங்கிக்கும். சின்ன நேரம் கொஞ்ச நேரம் படிச்சிருந்தாலும் எவ்வளோ எங்களோட ஃபைனல் எக்ஸாம் வரையும் அது வந்து ஹெல்ப் பண்ணுன்றது உங்களுக்கு விளங்கியிருக்கும். ஸோ என் ட்வீட்ஸில் வந்து உங்களுக்கு இந்த வெப்சைட்ல வந்து எடுத்துக்கொள்ளலும், சில வீடியோஸ் டியூட்டோரியல்ஸ் வந்து நான் இதில் போட்டுக்கிறேன் என் யூடியூப்ல. ஸோ இந்த கிளாஸ் எப்படி இருந்தது, உங்களுக்கு பிரயோசனம் இருந்துச்சா, என்னென்ன விஷயங்கள் வந்து நீங்கள் படிச்சு கொண்டன்றது வந்து கமெண்ட்ஸை வந்து எனக்கு கட்டாயமாக இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு அனுப்பி வைங்க. ஓகே, என்ன சார் டவுட்ஸ் எல்லாம் இருந்தாலும் உங்களுக்கு எந்த அளவு விளங்கிச்சுன்ற சம்பந்தமாகவும் அனுப்பி வைங்க. ஓகே, ஸோ நாங்கள் இதோட வந்து எங்களோட செஷனை வந்து முடிப்போம். ஸோ ஓகே, தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் ஆல். ஸோ இந்த சந்தர்ப்பத்தை ஏற்பாடு செய்தவங்களுக்கும் நன்றியை தெரிவிச்சு பிரதர் ரோஷன் முடிப்போமா? ஓகே ஓகே ஓகே, நான் என்ன பண்ணுறேன். ஓகே ஓகே, தேங்க்யூ. Have a nice day. Good night.